Hi friends, welcome to ECEC tutorial. In the video, we will talk about the topic of diffusion capacitance. We already told in the previous video that diode junction capacitance are two types. One is transition capacitance, second one is diffusion capacitance. Previous video, we have transition capacitance and then we have derivation. In the video, diffusion capacitance na enna nu solitte paakalam. Let's see diffusion capacitance. Diffusion capacitance namakku forward biased diode la occur agum, and diffusion capacitance is also called as storage capacitance. Diffusion capacitance edanaala produce agudhu appdin paathina minority electrons um holes um depletion region ku nearer ah store agum. Okay va? So இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிறதுனால நமக்கு டிப்ளீஷன் ரீஜியன்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். பிஎன் ஜங்ஷன் டயோட்னா நமக்கு என்ன இருக்கும், ஒரு பி டைப் செமி கண்டக்டர், ஒரு என் டைப் செமி கண்டக்டர். பி டைப் செமி கண்டக்டர் அப்படின்னா நமக்கு ஹோல்ஸ் மெஜாரிட்டி கேரியர்ஸ், எலக்ட்ரான்ஸ் மைனாரிட்டி கேரியர்ஸ். என் டைப்ல நமக்கு electrons majority carriers, holes minority carriers. Okay va, ipa inda diode nama forward bias la connect pannalam. Forward bias na namak enna pannanum, positive terminal of the battery p type odiyum negative terminal of the battery n type odiyum connect pannanum. General concept enna, namak opposite charges attract, same charge repel. Okay va, இங்கே பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை நம்ம எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், பி டைப். பி டைப்னுடைய மெஜாரிட்டி கேரியர் ஹோல்ஸ், ஹோல்ஸோட சார்ஜ் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜையும் பாசிட்டிவ் சார்ஜையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா ரிப்பல் ஆகும். ரிப்பல் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி சைடில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் நம்மளுடைய ஜங்ஷனை கிராஸ் பண்ணி என் சைடுக்குள்ளே என்டர் ஆகும். ஓகேவா, அட் த சேம் டைம் என் சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் ஜங்ஷனை கிராஸ் பண்ணி நமக்கு பி டைப்பில் என்டர் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஆகி வரக்கூடிய ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கேரியர்ஸான ஆப்போசிட் சார்ஜ் கூட ரீகம்பைன் ஆகும். ஓகேவா, தட் இஸ் ஹோல்ஸ் எலக்ட்ரான்ஸோடையும் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸோடையும் ரீகம்பைன் ஆகும். ரீகம்பைன் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கக்கூடிய இந்த லேயரை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளீஷன் ரீஜியன் சொல்லியிருப்போம். இங்கே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, டிப்ளீஷன் ரீஜியன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத நம்ம ஃபார்வர்ட் பயாஸ்க்கான வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒன்ஸ் நமக்கு டிப்ளீஷன் ரீஜியன் ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்தராக நம்மளுடைய ஃபார்வர்ட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார்வர்ட் வோல்டேஜை நம்ம ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாகும், ஃபுல் ஃபோர்ஸில் அகெயின் அங்கே இருக்கக்கூடிய ஹோல்ஸை ரிப்பல் பண்ணும். இஸ் இட் ரைட், பி டைப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸை நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஹை ஃபார்வர்ட் வோல்டேஜ் அகெயின் ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் நம்மளுடைய டிப்ளீஷன் ரீஜியனை க்ராஸ் பண்ணி என் சைடில் என்டர் ஆகும். ஓகேவா, என் சைடில் என்டர் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட ரீகம்பைன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சைடில் இருக்கக்கூடிய டிப்ளீஷன் ரீஜனுக்கு நியரராக ஸ்டோர் ஆகும். ஓகே, ரீஜியனை க்ராஸ் பண்ணி வந்த ஹோல்ஸ் எல்லாமே இப்போ அந்த ரீஜனு நம்ம ஒரு டாட்டர் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாட்டர் லைனுக்கு நியரராக ஸ்டோர் ஆகும். ஓகே, நமக்கு ஜென்ரலாக என் டைப் அப்படின்னா மெஜாரிட்டி கேரியர்ஸ் என்ன எலக்ட்ரான்ஸ், மைனாரிட்டி கேரியர்ஸ் என்ன ஹோல்ஸ் அப்படின்னா, என் சைடில் அந்த டிப்ளீஷன் ரீஜனுக்கு நியரராக ஸ்டோராக இருக்கக்கூடிய ஹோல்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா மைனாரிட்டி கேரியர்னு தான் சொல்லுவோம். தட் இஸ் பி டைப்பில் மெஜாரிட்டி கேரியர்ஸாக இருந்த ஹோல்ஸ் ரீஜியனை க்ராஸ் பண்ணி என் டைப்புக்குள்ள என்டர் ஆனதுமே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டி ஹோல்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஓகே, அடுத்து என் டைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜியனை க்ராஸ் பண்ணி பி டைப்புக்குள்ள என்டர் ஆகும். பி டைப்புக்குள்ள என்டர் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஹோல்ஸோட ரீகம்பைன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னாகும்,
பி சைடில் நம்ம டாட்டர் லைன் போட்டு டிப்ளீஷன் ரீஜியன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நியராக அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்டோர் ஆகும். பி சைடில் நமக்கு எலக்ட்ரான்ஸ் என்னது மைனாரிட்டி கேரியர். ஸோ அதனால் நமக்கு என்னாகும், என் சைடில் மெஜாரிட்டி கேரியர்ஸாக இருந்த எலக்ட்ரான்ஸ் ரீஜியனை க்ராஸ் பண்ணி பி சைடில் என்டர் ஆனதுமே நமக்கு இட் ஆக்ட் அஸ் அ மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு டிப்ளீஷன் ரீஜியனுடைய ஒன் சைட் நமக்கு மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கு. அனதர் சைட் மைனாரிட்டி ஹோல்ஸ் தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, ஜென்ரலாக டிப்ளீஷன் ரீஜன்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், டிப்ளீஷன் ரீஜன் இஸ் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ். ஸோ அதனால நமக்கு சார்ஜ் கேரியர்ஸ் டிப்ளீஷன் ரீஜனுக்கு உள்ள மூவ் ஆக முடியாது. ஓகேவா? அதனால டிப்ளீஷன் ரீஜனை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம், டைஎலக்ட்ரிக் மீடியம் ஆஃப் யுவர் கெப்பாசிட்டருக்கு ஈக்குவல்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகே, டிப்ளீஷன் ரீஜன்ங்கிறது டைஎலக்ட்ரிக் மீடியம். அந்த டைஎலக்ட்ரிக் மீடியம்னுடைய ஒன் சைட் நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸும் அனதர் சைட் பாசிட்டிவ் சார்ஜஸும் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டைஎலக்ட்ரிக் மீடியம் தட் இஸ் இன் டிப்ளீஷன் ரீஜியனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, ability of the material to store electric charge in the form of electric field. So electric field create aachu appadina and adathula namak enna aguduna charge in the form of field a store aayirukku nam sollalam. Okay va? So adanalla namak depletion region ku nearer a store ana minority electrons and minority holes nala depletion region la electric field namak produce aagudhu. இந்த எபிலிட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? திஸ் அபவுட் டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்ளைட் வோல்டேஜ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஹை ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். ஹை ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்னாகும், பி டைப்பில் இருக்கக்கூடிய மோர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் நமக்கு ரீஜியனை க்ராஸ் பண்ணி என் டைப்புக்குள்ள வரத்துக்கு மூவ் ஆகும். அதே மாதிரியே மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அந்த ரீஜியனை க்ராஸ் பண்ணி நமக்கு பி டைப்புக்குள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி டைப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து என்ன, ஒரு சைட் புஷ் பண்ணும், என் சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அனதர் சைட் புஷ் பண்ணும். புஷ் பண்ணுறதுனால நமக்கு என்னாகும்னா டிப்ளீஷன் ரீஜியனுடைய வித் நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? டிப்ளீஷன் ரீஜியனுடைய வித் ரெடியூஸ் ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேஸ் தட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிப்ளீஷன் ரீஜியன் வித். ஸோ டிப்ளீஷன் ரீஜியன் வித் ரெடியூஸ் ஆகும்போது நமக்கு டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சப்போஸ் நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய டிப்ளீஷன் ரீஜியனுடைய வித் என்னாகும்னா இன்க்ரீஸ் ஆகும். டிப்ளீஷன் ரீஜியன் வித் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் என்னாகும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படின்னா இங்கே என்ன ஆகுது, ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபார்வர்ட் வோல்டேஜ் நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸும் நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், diffusion capacitance is directly proportional to applied voltage nu solalam. Okay va? So diffusion capacitance kana equation eppadi eludalam appdin pathinga, diffusion capacitance cd is equal to dq by dv, same da. Eppome capacitance appadina change in charge per change in voltage na. Inga dq abingad enna appdin pathinga, change in number of minority carriers stored outside the depletion region. அதாவது நம்மளுடைய டிப்ளீஷன் ரீஜனுக்கு ரெண்டு சைடும் மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸும் மைனாரிட்டி ஹோல்ஸும் ஸ்டோர் ஆயிருக்கா, அதனுடைய நம்பர்ஸ் சேஞ்ச் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டி கியூ. அண்ட் டி விங்கிறது சேஞ்ச் இன் வோல்டேஜ் அப்ளைட் அக்ராஸ் த டயோட்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் அபவுட் டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ்க்கான டெரிவேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. யுவர் கமெண்ட்ஸ் ஆர் வெரி வேல்யூபிள் டு அஸ். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் அந்த சஜஷனையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.
அண்ட் பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்பெல்லாம் நாங்கள் நியூ வீடியோ போகிறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.